சுகானுபவம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு திஸ் வீக் சுகானுபவம். கோபி, சுதாகர் அண்ட் நாமுத்து. இந்த வாரமும் வந்து உலகம் பூராலேருந்து நிறைய வீடியோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மதன் அவர் அனுப்பியிருக்காரு நியூசிலாண்ட்ல இருந்து. போன வாரம் வரைக்கும் ஸ்மைல் சட்னி புட் சட்னி பார்த்துட்டு இருந்தானே, அது உங்களுக்கு பொறுக்கலையா? இந்த கோபி சுதாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீடியோ ஒரே நாளைக்கு 10 வாட்டி பார்க்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? எங்களுக்கு இதெல்லாம் அடுக்குங்க. நிறைய பேர் கமெண்ட் அனுப்புறீங்க. நீங்க ரெண்டு பேருமே அமேசிங் காம்போ. அண்ட் அப்ப எப்படி கவுண்டர் பண்ணி இல்லைன்னா செந்தில் இல்ல, செந்தில் இல்லா கவுண்டர் பண்ணி இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி உங்க ரெண்டு பேரு கிட்ட இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப வந்து இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் மைமோட காஸ்டியூம் போட்டு இருந்தான். அப்ப வந்தோடனே சேகுவாரா தெரியுமா அப்படின்னு படம் வந்து காமிச்சிட்டு இருந்தான். இவன் யாரும் சேகுவாரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்களாவது கவுண்டர் பண்ணி செந்தில் சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட்ல லாரல் ஹார்டின்னு சொன்னாங்க. அதை பாத்துட்டு வந்து அண்ணா இந்த லாரல் ஹார்டின்றாங்க யாருமே அது அப்படின்னு வந்து கேக்குறான். இல்லங்க, சார்லி சாப்ளின் மாதிரி இது லாரல் ஹார்லாம் ஆனாலும் நகைச்சுவையாக சொல்றப்ப அந்த விழிப்புணர்வா சொல்றப்போ ஒரு விஷயம் ரெண்டு பேத்துக்கு தான் போகுது. நகைச்சுவையா சொல்றப்பதான் 10 விஷயத்துக்கு சொன்னோம்னா அது 20-30 பேத்துக்கு போகுதுன்றதுனாலதான் பல பேத்துக்கு சென்றடையணும்னா நகைச்சுவை தான். இவருக்கு காமெடியா இருக்கு அப்படின்னு நல்லா காமிப்பீங்க, திட்டிட்டே இருக்காங்க லூசு பாய் அப்படின்னு காமிப்பீங்களா? அடுத்ததா நியூயார்க்ல இருந்து மிஸ்டர் பிரவீன் அனுப்பியிருக்காரு. மிஸ்டர் பிரவீன், ரொம்ப நாள் கழிச்சு பக்தா எல்லாரையும் பாக்குறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னடா சுகானுபவ நிகழ்ச்சிக்கு ஹரஹர மகாதேவிக்கு மாதிரி பேசுறேன்னு பாக்குறேனா? இப்படி ஏதாவது பண்ணா தான் நம்ம வீடியோவை நீங்க போடுவீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அடுத்த வாரம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதே மாதிரி பேசி நிறைய பேர் அனுப்ப போறாங்க. செத்து சுண்ணாம்பாய் இல்ல அப்படியே பண்றோம். அதாவது இப்ப பார்த்தேன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கிறது. கோபியோட ஷோஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அப்புறம் அந்த மூவிஸ் ரிவ்யூ பண்றேன் இல்லையா, அது அருமை. அதுல நானும் ரொம்ப நாளா ஆத்தியன் ஆத்தியன் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டேன். ஆத்தியன் ஒரு தான், ரெண்டு பேரும் ஆத்தியன் ஆத்தியன் தான் படம். ஆத்தியன் ஆத்தியன் காதல வேற மாதிரி ஒளிச்சு பட் நல்லா. சந்திரமேரி சந்திரமேரின்னு ஒரு காதலி ரெண்டு பேரா. அண்ணில இருந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். அரியோ சம்போ. கரூர்ல இருந்து யுவராஜ் மெசேஜ் பண்ணிருக்காரு. ஒண்ணு சொன்னாரு, சுதாகர் வந்து பொண்ணு கிட்ட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு. இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன் அண்ணே. அதை வந்து சுதாகரும் உண்மையா கண்டிச்சிருக்கான். அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த படலம் இல்லண்ணே, படம் 3, 4, 5 போய்கிட்டே இருக்கு. இல்ல இல்ல, யாரும் ஒண்ணுதான். அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கோபி கூட டைலாக் பேசினதான் காமெடியா இருக்கும், சிரிப்பா இருக்கும். நம்ம துணியா வந்து நின்னாலே போதும் பயங்கர காமெடியா இருக்கும். அதுவும் அந்த சிரிப்பா இருப்பாருங்க, அப்ளாஸுங்க. அந்த சிரிப்பை பார்த்தாலே எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடும். துணியா சுதாகர் அடுத்ததா வருண்காக ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் ஒண்ணு வந்திருக்கு. அவர் ஊர் தெரியல, அவர் என்ன பேரு தெரியல, அவர் முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, ஆனா மெசேஜ் நல்லா இருக்கு. முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்தது எங்க வீடியோஸ்க்கு வந்திருக்கிற யூடியூப் கமெண்ட்ஸுக்கு போயிடலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன வாக்ஸ் பாப் வீடியோ, லவுட் ஸ்பீக்கர் வீடியோ, அதாவது சென்னை ஆன் ஆல்கஹால், அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் ரதீஷ் ரமேஷ் அனுப்பியிருக்காரு. உங்க வீடியோஸ் வச்சு நிறைய பேர் புது சேனல் கிரியேட் பண்றாங்க, காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. யுவர் சப்ஸ்கிரைபர்
அண்ணன் இதை சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கும் தெரியும். அவங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இப்போதான் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ரொக்ரெஷன் வருது, அதுலேயும் வந்து இந்த மாதிரி நீங்க எங்க இதை காப்பி எடிட் பண்ணி போடுறது. யாருமே கார் கூட நான் வாங்கல தெரியுமா உங்களுக்கு? கோபி அண்ட் சுதாகர் தண்ணி அடிச்சு மட்டையானா எப்படி இருக்கும்? ஏனோ வானிலை மாறுது, போகுது. அபி உன்ன போல் எனக்கு ஒரு காதலி வேண்டும், அவளே மனைவியாக வேண்டும். மேட்ரிமோனி சைட்டா இது, தமிழ் மேட்ரிமோனி இது எழுதி போட்டுமா, மெட்ராஸ் சென்ட்ரல் மேட்ரிமோனி .com இதா போட்டுருக்குமா, விட்டா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டவே இல்லை, உனக்கு எப்படியா பாக்குறது? அண்ட் முத்து பேசாம இந்த ஷோவும் யூடியூப் சூப்பர் ஸ்டார் கோபி அண்ட் சுதாகர் டே கொடுத்துடலாம். நீங்க வந்து குடிக்கிற பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ மூளை குடிக்கிறியோ, நீ நிறுத்த மழை பண்ண வரட்டா என்ன பண்றது? ஏய் என்ன ஓரா பேச, ஏய் என்ன, ஏய் என்னடா என்ன உனக்கு, இப்போ சோறு தானே திங்கிற, ஏய் நீ என்ன அறிவு கட்ட மாதிரி இப்படி ஷூட்டுக்கு முன்னாடி அடிச்சுக்கிறியடா, சும்ம பாரு. ஏய் வாய முறா பிரதேஷ், ஏய் கேமரா ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? ஏய் உனக்கு தெரியுமா? ஆமா, இவரு இருந்து டைரக்டர் கிங்க போறானே. அவலங்களை பண்ணுங்க. ஒரு டைப் நிக்கிறாரு, எந்த கேரக்டர் அது சொன்னே தெரியல, கொஞ்சம் வேணாம். ஆமா, சூலேண்ட ஆரம்பிச்சு நீதான் சொல்லு. அந்த டிஷர்ட்ல பாக்கெட்டை தடவுன சீன், ஆஹா செம்ம அப்படின்னு இருக்காங்க. இப்ப நினைச்சா கூட செம்ம சிரிப்பு வருது. கிளைமேக்ஸ் டான்ஸ் ஆசம் துனியா, கோபி சொல்லவே தேவையில்ல, ஆஸ் யூஷுவல் ராக்ட். அப்புறம் இந்த கேமியோ முத்து சார், ஒரு கேமியோவா, கூலிங் கிளாஸோட அவ்வளோ டீசெண்டா யாருப்பா டாஸ்மாக் போறாங்க? நீங்க என்ன ஆபீஸ்க்கா போறீங்க? இல்ல எழிலரசி, நீங்க வந்து அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போனது இல்ல. கார்ப்பரேட் லுக்ஸோட எல்லாம் பொண்டாடி துரத்தி விட்டுட்டா, 5 ரூபா கொடுனா, சம்மா சிரிப்பு பாஸ், நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பர். அந்த கேரக்டர் பேரு வந்து கோட்டு கதிர். ஆனா உண்மையிலேயே வந்து இந்த கமெண்ட் அவர் முன்னாடி படிச்சு காட்டணும்னா கையில பிடிக்க முடியாது. காமெடி கொஞ்சம் கம்மியா இருக்கு, வைகோவை சும்மா ஆட் பண்ணுங்க. ஜீஸ் ஏங்க வைகோவை நீங்க என்னங்க நினைச்சீங்க? அவன் கொத்தமல்லி ஒரு பிள்ளையா பைலட் டச் குடுக்கிறதுக்கு? ஏங்க என்னங்க நீங்க தூய் விடுறீங்க? ஆடியனா பங்கு என்ன, யாரு பெத்த பிள்ளைகளோ, எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண கரண்ட் கம்பியில கை வைக்கிறீங்க, ஜாக்கிரதை. கேப்டன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? நாங்க சொன்னோமா கேப்டன்னா கேவலம் சொன்னோமா? அந்த வீடியோல எதுலயாவது கேப்டனை இழிவுபடுத்தும் பெரிய ஏதாவது இருக்கா? இல்ல இருக்கா? அப்புறம் எது கேக்குறீங்க? நக்கல் பண்றீங்க, எங்களை பார்த்தா நக்கலா தெரியுதா? அடுத்ததா ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்கள் இருக்கு. March 26 அன்னைக்கு நாங்க மதுரைக்கு வரோம். ஏற்கனவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு முடிய போகுது. இப்ப நான் சொல்ல போற நம்பர்ல நீங்க வந்து மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. 9445058561 இதுக்கு வந்து ஐம் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வென்யூ போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே நாங்கள் சொல்லுவோம். எங்களோட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும், எங்களோட நீங்கள் ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட அதில் வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். வித் திஸ் வீக் கம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீக் சுகா அனுபவம். வணக்கம். தற்பொழுது நம்மளோட இணைந்திருக்கிறார் திரு மங்கை அவர்கள். அவர் பாட்டு பாடி சாவடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப ஏதோ வந்து இந்த மாதிரி அரசியல் இறங்கி சாவடிக்க போறீங்களா? அரசியல் அரசியல் பாதைகளையும் பாதையை சீர்படுத்த வேண்டும், பாதையில் மட்டுமல்ல பாதையில் இருக்கின்ற பாதையிலும் சரி பண்ண வேண்டும் என்ற காரணத்தில் குதிக்க வேண்டியது. ஒரு இடமும் புரியல. சரி, என்ன சொல்ல, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த மெட்ராஸ்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றேன். ஆக இவர் கூற வருது என்னவென்றால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் வேண்டும், மேலும் கமெண்ட் செய்யவும் வேண்டும், கமெண்ட் செய்யவும் மேற்கொண்டு ஷேர் செய்யவும் வேண்டும். மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.